அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்ய போகிறோம். சரி, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதில் வந்து நம்ம கீரையை வந்து காம்பிடாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது, சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீரை தயாராகிடுச்சு. இதை நம்ம தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவிட்டு அதையும் சேர்த்து அப்படியே வேக விட்டலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரட்டும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து 1¼ பதம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி விட்டலாம். ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மிதமான தீயில் அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட ரெடி பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரண்டியில் ஒரு டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா கீரை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கீரையை அடுப்புலேருந்து எடுத்துட்டு அதுக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டு அது கூட சேர்த்து கலந்து விட்டுடலாம். நம்ம ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் அடுப்பில் விட்டுட்டு கூட்டை வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு தயாராகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைடிஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாதத்து கூடவும் பெசஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு சாதத்து கூட பெசஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.